நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெற்று வரும் மண்டலம் மகரவிளக்கு பூஜையொட்டி பக்தர்களின் வசதிக்காக திருச்செந்தூரிலிருந்து பம்பைக்கு SETC சிறப்பு பஸ் இயக்கப்படுகிறது. இந்த பஸ் தினமும் திருச்செந்தூரிலிருந்து மதியம் 1:30 கிளம்புகிறது. தூத்துக்குடியிலிருந்து இந்த பஸ் பிற்பகல் 2:45 புறப்படுகிறது. இந்த பஸ் வசதியானது January 18 வரை இயக்கப்படுகிறது. மூட்டு வழியா முதுகு வழியா மூட்டு மாற்றலா இன்னைக்காகலை வேண்டாம். 24 மணி நேரமும் செயல்படும் அரசு மருத்துவமனையில் அனுபவம் பெற்ற வெளிநாட்டில் படித்த மருத்துவர்களின் தரமான சிகிச்சை குறைந்த செலவில் பெற வாருங்கள். RS மருத்துவமனைக்கு அவசர தொடர்புக்கு 8903701999. கோவை மாநகராட்சி 37வது வார்டு கோல்டன் நகரில் உள்ள மின்கம்பம் SP59P30N உள்ள கம்பம் சிதலமடைந்து கம்பிகள் வெளியே எலும்பு கூடாக தெரிகிறது. உடனடியாக பழுதடைந்த கம்பத்தை மாற்றித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் வீட்டு திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் எங்கே என்ன தப்பு நடக்கும் என இன்று பலர் காத்துக் கொண்டிருக்கின்றனர். நாம் தும்மினாலும் படம் பிடித்து வெளியிட ஊடகங்கள் தயாராக உள்ளன என்று பேசினார். பெங்காலி மிஷின் கட்டிங் டல் பால்ஸ் வேலைகள் மற்றும் நேர்த்தியான முறையில் மெருகு வேலைகள் குறித்த நேரத்தில் செய்து தரப்படும். தரம், நம்பிக்கை, நாணயம், இதுவே எங்கள் குறிக்கோள். தொடர்புக்கு கே குருசாமி 9952332233. நாமக்கல்லில் 18 அடி உயர ஆஞ்சநேயர் சாந்த சுரூபியாக நின்ற நிலையில் உள்ள சுவாமிக்கு மார்கழி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு நேற்று காலை 8 லிட்டர் பால் அபிஷேகம் மற்றும் 8 வடைகளால் ஆன மாலை சாற்றப்பட்டு பல்வேறு நறுமண பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சுவாமி அருள் பாலித்தார். புதுக்கோட்டையில் உலக சிவனடியார்கள் அறக்கட்டளை சார்பில் சிவனடியார்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு நேற்று நடந்தது. அதில் சிலை கடத்தல் தடுப்பு போலீஸ் பிரிவில் முன்னாள் IG பொன் மாணிக்கவேல் கலந்து கொண்டு அடையாள அட்டை வழங்கினார். மணமகன் வேண்டுமா, மணமகன் வேண்டுமா, அனைத்து மதத்தினருக்கும் வரங்கள் பார்க்கப்படும். வாருங்கள், நீங்கள் விரும்பும்படி வரங்கள் அமைத்து தரப்படும். உறவு பாலம் திருமண தகவல் மையம் தொடர்புக்கு SC 9865869498. இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதும் மாணவ மாணவியருடன் அவர்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து தமிழக கவர்னர் RN ரவி உரையாடினார். சரியான தேர்வு முடிவு எடுக்காவிட்டால் தகுதியற்றவர்களாவீர்கள் என IAS தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவியருக்கு கவர்னர் ரவி அறிவுரை வழங்கினார். தமிழகத்தில் முந்தைய அதிமுக ஆட்சியில் துவக்கப்பட்ட பள்ளிகளுக்கான சமூக பொறுப்புணர்வு திட்டம் என்பதை மாற்றி தற்போது நம்ம ஸ்கூல் என்ற புதிய பெயரில் இன்று துவக்கப்பட்டது. வீடு, மனை, தோட்டம் வாங்க வேண்டுமா, விற்க வேண்டுமா, அனுபவம். ஸ்ரீ கோலியம்மன் ரியல் எஸ்டேட் தொடர்புக்கு PS சுரேஷ் 9486750693. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் செமலை கவுண்டர் திருமண மண்டபம் தாராபுரத்தில் கூட்டுறவு பிரிவு மாநில செயலாளர் சுகுமார் தலைமையில் மாவட்ட தலைவர் மங்களம் திரு ரவி முன்னிலையில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாள் மற்றும் நல்லாட்சி தினத்தை முன்னிட்டு திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி கோவை சங்கரா கண் மருத்துவமனை நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாமில் 196 பயனாளிகள் பயனடைந்தனர். நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். வணக்கம்.